வளமான தமிழகம், வலிமையான பாரதம், கூட்டுறவே நாட்டுயர்வு. கூட்டுறவே நாட்டுயர்வு என்பது பொன்மொழி. மக்கள் தலைவர் மூப்பனார் கூட்டுறவு சங்க தலைவராகவும் இருந்து அதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கின்றார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகரபுரம் என்னும் கிராமத்தில் சந்திரசேகரபுர கூட்டுறவு பண்டக சாலை 1945 ஏப்ரல் மாதம் 9 தொடங்கப்பட்டது. இந்த பண்டக சாலையின் தொடக்க விழாவிற்கு தலைமை வகித்து சிறப்பித்து வாழ்த்து கூறி வளரச் செய்த பெருமை மூப்பனாரின் தந்தையார் ஆர். கோவிந்தசாமி மூப்பனாரைச் சாரும். இக்கூட்டுறவு சங்கம் தொடக்கத்தில் 137 உறுப்பினர்களை கொண்ட சிறிய நிறுவனமாக இருந்தது. இதன் மூலம் தலைவராக ஓய்வு பெற்ற துணை மாவட்ட ஆட்சியாளர் ஆர். முத்துசாமி ஐயரும் பிறகு 1946 முதல் 1956 ஜனவரி 16 வரையில் ஆ. சுப்பிரமணிய ஐயரும் தலைவராக இருந்தனர். சந்திரசேகரபுரம் பண்டக சாலையில் ஓர் இயக்குநராக 1954 மக்கள் தலைவர் மூப்பனார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 17/1/1956 அன்று சந்திரசேகரபுரம் பண்டக சாலையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் தலைவர் மூப்பனார் தலைமை ஏற்ற சில நாட்களிலேயே குடந்தை நகரில் அதன் கிளையை 1956 ஜனவரி 24 அப்போது அமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்களை அழைத்து வந்து திறந்து வைத்தார். சந்திரசேகரபுரம் பண்டக சாலையின் 10th விழாவும் 1956 ஆகஸ்ட் 4 மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சந்திரசேகரபுரம் பண்டக சாலை பல வகையிலும் மக்களுக்கு நன்மை செய்து வந்தது. எனினும் இன்னும் அதிக அளவில் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மூப்பனாரும் செயலாளர் சந்துரு ஐயரும் 27/2/1957 ஒரு 5 திட்டத்தை தயாரித்தார்கள். கூட்டுறவு இயக்கத்தில் புதிய முன்மாதிரியான இத்திட்டத்தை தொடங்கி வைக்க அப்போதைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசர், தொழிலமைச்சர் ஆர். வெங்கட்ராமன் ஆகியோரை அழைத்திருந்தனர். கூட்டுறவு இயக்கத்தில் இந்த 5 திட்டம் புதிய சாதனையாகும். இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் காமராசரிடம் கரும்புச்சாரிலிருந்து கிராமப்புறங்களில் குடிசை தொழிலாக உற்பத்தி செய்யப்படும் வெல்லம், சர்க்கரை ஆகியவைகளுக்கு விற்பனை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று பண்டக சாலையின் தலைவரான மூப்பனாரும் மற்றும் நிர்வாகிகளும் கோரினார்கள். இந்த கோரிக்கை நியாயமானது என்பதை உணர்ந்த முதலமைச்சர் காமராசர் வெல்லம், சர்க்கரை இவைகளுக்கு விற்பனை வரியிலிருந்து விலக்களித்தார். 1964 அக்டோபர் 18 சுந்தர பெருமாள் கோவில் கிராமத்தில் ரூபாய் 50,000 மதிப்பில் இந்த பண்டக சாலையின் கிளை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த கட்டிடத்திற்கு இந்த பண்டக சாலையின் வளர்ச்சிக்கு துணையாக இருந்த மூப்பனாரின் தந்தையாரான ஆர். கோவிந்தசாமி மூப்பனார் நினைவு கட்டிடம் என்று பெயரிடப்பட்டது. பாபநாசம், கும்பகோணம், வலங்கைமான் ஆகிய இடங்களிலும் சந்திரசேகரபுரம் கூட்டுறவு பண்டக சாலையின் கிளைகள் திறக்கப்பட்டன. செய்வன திருந்த செய் என்பது பழமொழி. இளமை முதற்கொண்டே எந்த துறையில் ஈடுபட்டாலும் நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த துறையை சீர்பெற வளர்த்தெடுத்த பெருமை காந்தியை உள்வாங்கி காமராசரை குருவாக வணங்கி கொள்கைப்படி வாழ்ந்த மூப்பனாருக்கு உண்டு. இந்த சான்றோர்களின் உயரிய கொள்கைகளை உள்ளத்தில் பதியமிட்டு உழைத்து வருபவர் மக்கள் தளபதி ஜி. கே. வாசன் என்றால் அது மிகையாகாது.